பேசிக்காக பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருப்பவர்களுக்கு விளம்பரம் அவங்களுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்து பண்ணியிருந்தாக்க அது ஒரு செய்தியாக இருந்திருக்குமா. இப்போ பாருங்கள், இது ஒரு செய்தியாக வந்து நீங்கள் ஆறாவது ஆள் இதை பற்றி கேட்க வரலட்சுமியுடைய அம்மா சாயாதேவி அழகுன்னு அப்படி ஒரு அழகான ஒரு மனங்கிறது கடுமையான குரல் கிடைச்ச மரத்தை எல்லாம் தான் சரத்குமார் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பார், பாடி பில்டர் எல்லாமே இருக்குது. அவருக்கு வேற இன்னொரு பொண்ணு கிடைக்குதுன்னு போது ஏன் விடணும்னு நினைச்சிருக்கலாம். நல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரிஞ்சுன்னு சொல்லி பொண்ணுகளை அடக்கி வச்சிருந்த காலத்தில் நாங்கள் கிளியா பண்ணுறோம். என் பொண்ணு எனக்கெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியும். தாய்லாண்டில் ஏன் வச்சாங்கன்றதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஒருவேளை இந்த திருமணத்தில் ஏதாவது சட்ட சிக்கல்கள் இருந்தால் அது தாய்லாந்து போன்ற நாடுகளில் நடந்தால் அந்த சட்ட சிக்கல்களை உடைத்து விடலாம்ன்ற ஒரு காரணம் கூட இருக்கலாம். இப்படி ஒன்று சாகாவரம் பெற்ற நடிகர் இல்லையா? நீங்கள் எம்ஜிஆரே யாருன்னு கேட்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ராவித்தருடைய வாழ்க்கை வந்து எல்லா நடிகைகளுக்கும் ஒரு பாடமாக மாறுதுங்கிறது அவருடைய பேர். அவருக்கு இந்த பொண்ணெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அவ்வளோ பேர் எடுத்துக்கோங்க. அதனால் ஒரு விளம்பரத்துக்கு அதான் தான் சொல்கிறேன்னு படம் நல்லா ஓடுங்கிறதுக்காக இவங்களே கிரியேட் பண்ணுற கிச்சு கிச்சு. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான் இருக்காங்க, அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? சரத்குமார் அவரோட மகள் வரலட்சுமி சரத்குமார் அவங்களுக்கும் நிக்கோலை சச்தேவ் அப்படின்றவருக்கும் இப்போ திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு சார். ஆல்ரெடி அவருக்கு வந்து 14 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்க குழந்தைய வச்சுட்டே ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு திருமணம் நடத்தியிருக்காங்கல்ல சார், இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது காலம் மாறிட்டு இருக்குது. எங்கள் காலம் வேறு, உங்கள் காலம் வேறு. எங்கள் காலத்தில் இதெல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்த்தது இல்லை, இப்படியெல்லாம் நடக்குன்னு நாங்கள் நினச்சே பார்த்ததில்லை. இப்போ காலம் மாறிட்டு இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா முன்னனுபவம் இருந்தால் முன்னுரிமை கொடுக்கப்படும்பாங்க. ஒரு வேலையில் சேர்த்துறதுக்கு ஏற்கனவே நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அது மாதிரி ஒரு முன்னனுபவம் பார்த்து அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பெற்றிருக்காரு, அந்த அனுபவத்தை பார்த்து ஒரு வேளை கல்யாணம் பண்ணாங்களே அதுபடி தான் எடுத்துக்கணும், வேறு என்ன எடுத்துக்க முடியும். பேசிக்காக பார்த்திங்கன்னா சினிமாவில் இருப்பவர்களுக்கு விளம்பரம் தேவை. இதுவே வரலட்சுமிக்கு, அந்த பொண்ணு வரலட்சுமி தான் அவங்க பேர். ஆமாம் சார். அவங்களுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்து பண்ணியிருந்தாக்க அது ஒரு செய்தியாக இருந்திருக்குமா. சரத்குமார் மகளுக்கு திருமணம், அவ்வளோ. இப்போ பாருங்கள், இது ஒரு செய்தியாக வந்து நீங்கள் ஆறாவது ஆள் இதை பற்றி கேட்குறேன். அந்த விளம்பரத்துக்காக தான் இவ்வளோ இது பண்ணியிருக்கேன். அந்த விளம்பரம் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான விளம்பரமே கிடைச்சிருச்சு. ஆக என்ன காரணத்துக்காக இந்த இப்படி ஒரு திருமணத்தை அவங்க பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த விளம்பரம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதுனா அவங்க அதை அவங்கள பொறுத்தது, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. கல்யாணத்தை இங்கே இந்தியாவுக்குள்ளே எங்கேயுமே வைக்காமல் தாய்லாந்தில் வச்சுருக்காங்க சார், இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்கிறதுக்கு தான் அது ஒரு இது. தாய்லாண்டில் ஒரு மாதிரி பரபரப்பு உண்டாக்குறாங்களாம், தாய்லாண்டில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம். இதில் என்ன கொடுமைன்னா வரலட்சுமியும் ரொம்ப பேத்துக்கு தெரியாது, சரத்குமார் மகாங்கிறதா கொஞ்சம் தெரியும், இல்லாட்டி போனால் அந்த அடையாளமும் இல்லை. ஒரே ஒரு படத்தை தான் நடிச்சிருக்காங்க சார். நிறைய படமும் நடிச்சிருக்காங்க சார். எது? போடா போடி தான் அறிமுகமானாங்க, அதுக்கப்புறம் சர்க்காரில் நடிச்சிருக்காங்க, சண்டைக்கோழி 2 நடிச்சிருக்காங்க, இப்படி பல படங்களில் நடிச்சிருக்காங்க சார். இதெல்லாம் வந்து அது மாதிரி படமெல்லாம் நான் பார்த்தது சர்க்கார் தான் பார்த்தேன். வந்தது சார் அது ஒன்று, அதில் தான் பார்த்தேன். ஆனால் அந்த படத்தில் அவங்க பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. ஜெயலலிதா ரோல் அவங்க பண்ணாங்க, ஜெயலலிதா மாதிரி ஒரு லுக்கெல்லாம் இருந்தது, ரொம்ப ஜோராக இருந்தது அது. அது ஆனால் அது சர்க்காருங்கிற படம் வந்து டைரக்டருடைய மூவி, அதில் யார் நடிச்சிருந்தாலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ரோல் அது, அந்த மாதிரி ரோல் அதில் நடிச்சிருந்தாங்க. அதில் நான் பார்த்தேன், நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆக ரெகுலராக சினிமா பார்த்த சினிமா பார்க்குறதே தொழிலாக வச்சுருந்தவங்களுக்கு வேணால் அவங்கள தெரிஞ்சிருக்கலாமே ஒழிய வரலட்சுமிங்கிறவங்க வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து சரத்குமாருடைய மகளுங்கிற பேரில் தான் அவங்க அறிமுகங்கிறாங்க. அந்த பொண்ணு எனக்கு தெரியாது. சரத்குமார் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தார், கற்பன் கார்டனில். நான் கற்பன் கார்டனில் இருந்தேன், இவர் வந்து பெசன்ட் அவென்யூவில் இருந்தார், அந்த ஃப்ளாட்டில் தான் கூடியிருந்தார். அப்போ இவங்களெல்லாம் நான் நிறையா தடவை பார்த்துருக்கேன். அவங்க மனைவியை தெரியும் எனக்கு, பல நிகழ்ச்சிகளில் அவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளெல்லாம் அவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க, மனைவியோட வருவார். இருப்போம், அதாவது ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் பியூட்டி அந்த வரலட்சுமியோடைய அம்மா சாயாதேவி. ஒரு அழகுன்னு அப்படி ஒரு அழகான ஒரு மங்கை அவங்க பார்த்து வேப்படைய வைக்கும், இப்படி ஒரு அழகான்ற சொல்கிற அளவுக்கு அவங்க இருந்தாங்க.
அது ஏதாவது பிரேக் ஆச்சு எல்லாம் போயிட்டாங்க பிரிஞ்சுட்டாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் சரத்குமார் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டார், இடத்த காலி போயிட்டு ஃப்ளாட்டில் இருந்து ஒரு தனி பங்களாவுக்குலாம் போயிட்டாங்க. அது அதுக்கப்புறம் போயிடுச்சு, அதனால் அவங்கள பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் பார்த்தபோது அந்த பொண்ணு தான் இது அப்படின்னாங்க. அப்படியாப்பா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சான்னு ஒரு சாதாரண ஒரு விஷயம். என்ன சினிமா வருது ஏது போகுதுன்னு பார்க்குற பரபரப்புகளை உண்டாக்கிக்கிட்டு இருந்த சினிமா உலகம் இன்றைக்கி அடங்கி அவிஞ்சு போய் கிடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களுக்கு ஒரு விளம்பரம் கண்டினியூஸாக இருக்கணும், மக்கள் மத்தியில் நிற்கணும்னாக்கா ஏதாவது ஸ்டண்ட் அடித்தாகும். அந்த ஸ்டண்ட்டில் ஒன்றா தான் இதை நான் பார்க்குறேன். வித்தியாசமான முறையில் வந்து ஒரு வயசான ஒருத்தர் தன்னுடைய வயசோடு ஒரு 2 வருஷம் சின்ன பையனாக இருக்கிற ஒரு அளவுக்கு ஒரு பையனை பெற்றிருக்கிற ஒருத்தரை கட்டிக்கிறாங்கன்னு போது ஒரு விளம்பரம் அதில் கிடைக்கும், அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சினிமா சான்ஸு அவரை படத்துக்கு ஓடுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலில் ஒரு நடிகை இவ்வளோ பெரிய ஆளை கட்டிக்கிட்டார், மகாலட்சுமி பேர் தெரியாது, அவங்க இவ்வளோ பெரிய ஆளை கட்டிக்கிட்டாங்க. காதலித்து தான் கல்யாணம் செய்து கொண்டேன், விருப்பத்தோடு தான் பண்ணிக்கிட்டேன். அது வந்து ஒரு மாதம் பெரிய ஸ்டண்ட்டெல்லாம் ஆச்சு, டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டார், முடிஞ்சு போயிட்டு இப்போ விளம்பரம் கிடைச்சது போயிட்டு வந்துட்டாங்க. அது மாதிரி இவரையும் புறப்படுறாங்களோ என்னமோ, அது அப்படிலாம் நடக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆயிரம் சொன்னால் சரத்குமார் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சவர். அதே மாதிரி ராதிகா எம் ஆர் ராதா அவனுடைய மகள்ங்கிற முறையில் திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், அவங்களுக்கு நம்மளை தெரியுதோ இல்லையோ திராவிட இயக்கத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு எம் ஆர் ராதாவுடைய மகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதா, அவங்க மகை இல்லைன்னா கூட அந்த தொடர்பு உள்ளவங்க முறையில் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நம்ம விரும்புகிறோம். சார், நீங்களே சொன்னீங்க சரத்குமார் அவரோட முதல் மனைவி சாயாதேவி வந்து பேரழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது அவங்கள விவாகரத்து பண்ணிட்டு ராதிகாவை திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன சார் வந்தது? அது ஒரே லைன் என்ன சொன்னாங்க, மனம் ஒரு குரங்கு அவ்வளோதான், மரத்துக்கு மரம் தாகும். இன்னும் ஆம்பளை மனங்கிறது கடுமையான குரங்கு, கிடைச்ச மரத்தையெல்லாம் தாகும், அதுதான் காரணம், வேறு என்ன இருக்க முடியும். வாய்ப்புகள் கிடைக்குது, அவ கேட்குறாங்க ஐ லைக் யூங்கிறாங்க, சாயமாசம் லைக் யூ, முடிஞ்சு போச்சு, சேர்ந்துடுறாங்க. பல கதாநாயகர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க மாட்டேன்னு இருப்பாங்க, கதாநாயகர்கள் சில பேர் வந்து கேட்டிருப்பாங்க மாட்டேன்னு இருப்பாங்க, அவங்க சேராமல் இருப்பாங்க. சரத்குமார் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பார், பாடி பில்டர் எல்லாமே இருக்குது, அதனால் அவருக்கு பெண்கள் மத்தியில் ஒரு கவர்ச்சி இது இருந்தது, அந்த அதை வச்சுக்கிட்டு அவர் போயிட்டு இருந்திருக்கார். அவருக்கு வேறு இன்னொரு பொண்ணு கிடைக்குதுன்னு போது ஏன் விடணும்னு நினச்சிருக்கலாம், அதுக்கெல்லாம் காரணங்கள் சொல்ல முடியாது. ஏன் பிரிஞ்சாங்க, ஏன் சேர்ந்து வாழ்ந்தாங்கங்கிறதுக்கு தான் இன்றைக்கி காரணம் கேட்க முடியாது. எப்படிடா இந்த ஆளுங்களுடைய சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதா இருக்குது. எங்கள் காலம் வேறு, பெண்கள் வந்து எங்களை கணவனை விட்டு போக முடியாத ஒரு காலம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லி பெண்களை அடக்கி வச்சுருந்த காலத்தில் நாங்கள் கல்யாணப்பட்டோம். லேட் போனால் எனக்கெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியாது, சொல்ல முடியாது, போட்டு ஓடிட்டுருப்பாங்க. அதனால் இது எதனால் பிரிஞ்சு போனாங்கங்கிறதுக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது, எதனால் சேர்ந்து வாழ்ந்தாங்கங்கிறதுக்கும் காரணம் சொல்ல முடியாது. ஆனால் நான் எனக்கு அதை அன்னைக்கு நான் பார்த்தபோது இவ்வளோ ஒரு அழகான ஒரு பெண்ணை அவர் தள்ளிட்டு போகிறாருன்னா ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும், பெரிய ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும். இல்லாட்டி போனால் அவ்வளோ அழகான மனைவியை ஒதுக்கி வைக்கிறதுக்கு ஏதோ இருக்கும், அது அவங்களுக்குள்ளார நடக்கிற ஒரு அந்தரங்க விஷயம், அதுக்குள்ளார தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. இப்போ வரலட்சுமி அவங்களோட கல்யாண பத்திரிக்கையை பல பிரபலங்களுக்கு வைக்கும்போது கூட சாயாதேவி இந்த கல்யாணத்தில் பெருசாக அவங்களோட ஃபோட்டோவாக இருக்கட்டும் அவங்களுடைய ஈடுபாடாக இருக்கட்டும் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கே சார். இவங்க எங்கே பத்திரிக்கை வைக்க போனாலும் ராதிகா அவங்கள தான் அழைச்சிட்டு போனாங்களே தவிர எந்த இடத்துலையுமே சாயாதேவியோட புகைப்படம் வெளியவே வரவே இல்லை. சாயாதேவி வந்து பாப்புலர் ஃபிகர் கிடையாது, எங்களை மாதிரி நெருக்கமாக தெரிஞ்சவங்களுக்கு தான் அவங்களுடைய அழகு தெரியும். மற்றபடி சரத்குமாரோடைய மனைவி அவ்வளோ அழகானவங்கிற ரொம்ப பேத்துக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு தான் இருக்குது. இன்றைக்கி ராதிகா ஒரு பாப்புலர் ஃபிகர்மா, அவங்கள கூட்டிகிட்டு போனால் தான் இது பண்ண முடியும். அரசியல் வேறு இருக்கிறாங்க, டெபாசிட்லாம் போயிருக்குது, அந்த அளவுக்கு பாப்புலராக இருக்காங்க, அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போனாக்க இன்னொரு இது விளம்பரத்துக்காக நடக்கிற மேட்ரு தானே இது. ராதிகாவோட போகும்போது அது ஒரு விளம்பரம், இப்போ இந்த கேள்வி கேட்குறதுனா அது ஒரு விளம்பரம் இருக்குது இல்லையா. சாயாதேவி கூட்டிட்டு போயிருந்தாங்க, தன் மனைவியோட வந்து அழைத்தார்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ராதிகாவை கூட்டிகிட்டு வந்தேன்னா நீங்கள் ஏன் தன் முதல் மனைவியை விட்டு விட்டு சொந்த தாயை விட்டு விட்டு ஏன் கூட்டிகிட்டு வந்தார், அது அதில் ஒரு விளம்பரம். நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு விளம்பரம் வருது, என் பேர் வருது இல்லை, அதுக்கு தான் வேறு ஒன்று. தாய்லாண்டில் ஏன் வச்சாங்கன்றதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஒருவேளை திருமணத்தில் ஏதாவது சட்ட சிக்கல்கள் இருந்தால், அது தாய்லாந்து போன்ற நாடுகளில் நடந்தால் அந்த சட்ட சிக்கல்களை உடைத்து விடலாம்ன்ற ஒரு காரணம் கூட இருக்கலாம். தாய்லாண்டில் ஒரு சட்டம் இருக்குது, அது பழைய காரணம் நாங்கள் பண்ணிக்கிட்டோம்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளாக கூட இருக்கலாம். ஏதாவது விட வேண்டியதானே, இதை வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு வாரத்துக்கு ஓட்டலாம், இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த செய்தி ஓட்டலாம். அப்படி என்ன சார் சிக்கல் வரும்னு நினச்சிருப்பாங்க? யாருக்கு தெரியும், நானாக அனுமானித்து சொல்கிறேன், நானாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஆள், ஒரு நடிகர் தன்னுடைய குழந்தை ஆணா பெண்ணாங்கிறது வந்து துபாயில் போய் கண்டுபிடிச்சான்னு சொன்னார், ஞாபகம் இருக்குதா? அப்போ நான் கேட்டேன், துபாயில் கொலை பண்ணாக்கா சட்ட ரீதி ஆகிடுமான்னு கேட்டேன். தமிழ் பெண் குழந்தையை வந்து அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு சட்டத்தை ஏமாற்றி நீ அங்கே போய் பார்த்துருக்கேன்னா, பெண் குழந்தையை
அழிச்சு பெண் குழந்தையாக இருந்தால் அழிச்செல்லாம் தான் நீ அங்கே போயிருக்குது. துபாயில் அந்த சட்டம் இருக்கிறது இருந்தாலும் தெரியாமல் போச்சு. அங்கே அபார்ஷன் பண்ண விட மாட்டாங்க, முஸ்லீம் கண்ட்ரி, அங்கே அபார்ஷன் நாட் அலவுட்டு. அது இந்த ஆளுக்கு தெரியாமல் அங்கே போய் மாட்டிக்கிட்டார். அப்புறம் தான் தெரிஞ்சது பைத்தியகார்த்தனம் பண்ணிட்டோம். இங்கே இருந்தாலும் யாரோ இல்லீகலாக பண்ணியிருப்பாங்க, அங்கே போய் மாட்டார், பண்ண முடியாமல் போச்சு. அதுக்குள்ளே டேர்ம் முடிஞ்சு போச்சு, குழந்தைய பெண் குழந்தைக்கு அப்பனாக மாறிட்டார். அது மாதிரி விஷயம் தெரியாமல் மாட்டிக்கிற ஆட்கள் இருக்கலாம். இவர் கணக்கு போட்டிருக்கலாம், இந்த தாய்லாண்டில் இந்த மாதிரி திருமணங்கள் இந்த வயசானவங்களுக்கு பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்விகள்லாம் ஒரு வேளை வந்ததுன்னா, அவரால் அந்த கட்டிக்கிற மாப்பிள்ளை ஏதோ ஒரு வெளிநாட்டு தொடர்பு உள்ளவராக இருந்தால் அவருக்கு ஏதாவது சட்ட சிக்கல்கள் இருந்ததுன்னா அது தாய்லாண்டில் பண்ணாக்க இதுக்கெல்லாம் தேர்வுகள் உண்டு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதனால் போய் பண்ணியிருக்காங்கிறது நானாக உருவாக்கி ஒரு சொன்ன கதை. இவர் இங்கேருந்து சில பிரபலங்களை அவரே சொந்த செலவில் தாய்லாந்து அழைச்சிட்டு போனார் திருமணத்துக்காக அப்படின்ற மாதிரி கூட சிலர் சொல்லிட்டு இருக்காங்க சார். வேறு என்ன வேறு எப்படி போக முடியும்? எங்கே இங்கே நடக்கிற திருமணத்துக்காக வருவாங்களாங்கிறது சந்தேகம். அப்புறம் தாய்லாண்டில் நடத்துனாங்க, நான் தான் கூட்டிருப்பேன், எனக்காசு கொடுத்தா நான் போயிருப்பேன், கூப்பிட்டியா அவ்வளோதான் கூ அப்படி தான் கூட்டிகிட்டு போக முடியும். அவர் வந்து மோடியிலேருந்து எல்லாத்துக்கும் தான் கொடுத்தாரு, யாரும் எட்டு கூட பார்க்கல. அப்புறம் இங்கே நடந்த வரவேற்பில் தான் எல்லாம் நம்ம ஆளுங்க அதை போனாங்க. கல்யாணத்துக்கு யார் போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. தாய்லாண்டில் நடந்த கல்யாணம் சொல்கிறீங்க, அங்கே யார் போனான்னு யாருக்குமே தெரியல. இப்போ இங்கே நடந்த வரவேற்பில் தான் முதலமைச்சர் போனதாக சொல்கிறாங்க. ஃபோட்டோ பார்த்த மாதிரி இருக்குது. உதயநிதி போயிருக்கார், அவர் சினிமாக்காரர், அதனால் போயிருக்காரு. அது தவிர வேறு யாரும் எந்த ப்ராப்ளமும் போன மாதிரி தெரியல. ஏன்னா சரத்குமாரோடைய பிரச்சனையில் என்ன ஆச்சுன்னா, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்திருந்தாக்க அந்த அரசியல் கட்சியில் இருந்து ஒரு 10 பேரோ 15 பேரோ இருந்தாங்க, அந்த 15 பேராவது வந்திருப்பார். அதையும் கொண்டு போய் பாஜக கிட்ட கொண்டு போய் வித்துப்பிட்டாரு, அதோட முடிஞ்சு போச்சு. அந்த 10 பேரும் போயிட்டாங்க. அப்புறம் அவருக்கு யார் இருக்கா சார்? அவருக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க? இன்னைக்கு இருந்தாங்கம்மா, இருந்தாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு. இன்னைக்கு இருக்கிற நடிகர்களுக்கு ரசிகர்களுக்கான போன ஜென்மத்தில் இருந்தவங்களுக்கு கூப்பிட்டு அவருக்கு ரசிகர்கள்லாம் சொன்னீங்கன்னா எங்கே போகிறது? அப்படி ஒன்று சாகாவரம் பெற்ற நடிகர் இல்லையே அவர். இன்றைக்கி எம்ஜிஆரே யாருன்னு கேட்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. வாங்க எங்கள் கல்லூரிக்கு வாங்க, என் பசங்கிட்ட பேசுங்க. எம்ஜிஆர்னு ஒரு 5 நிமிஷம் யோசிக்கிறாங்க, யார் சார் யார் சாருங்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர் அவரையா சொல்கிறீங்க, அவர் ஆக்டராக இருந்தாரா சாருங்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய மாணவர்கள் கேட்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மனதில் அவங்களுக்கு தெரியல. சிவாஜி ஓரளவுக்கு தெரியுது, சினிமா பார்த்துருக்காங்க. எம்ஜிஆரை பல பேத்துக்கு தெரியலை. சொன்னால் உதக்கி வருவாங்க, அதுக்கு மேலே பேசினார். எல்லாம் அங்கே முடிஞ்சு போச்சு, பெருங்காய இடப்பாக்கள். அதனால தான் சினிமாக்காரர்களை பொறுத்தவரையிலும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் தினசரி ஒரு விளம்பரம் இருக்கணும். இருந்தால் தான் மக்கள் மத்தியில் இருப்பீங்க. பரவலா சோசியல் மீடியாக்கள் என்ன ஒரு தகவல் வெளியே வருதுன்னா, பெரும்பாலும் நடிகைகள் சினிமா துறையை சேர்ந்தவங்க ரெண்டாவதா தான் திருமணம் பண்ணிட்டு போறாங்க, ஆல்ரெடி திருமணம் ஆகி இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க சார். எல்லாரும் கேட்ட கேள்வி அதே தான். நீங்க பாத்தீங்கன்னா அது எதனாலன்னா, குறிப்பா நடிகைகள் அந்த பெண் பாப்புலர் ஆக ஆரம்பிச்சு காசு வர ஆரம்பிச்ச உடனே கேள்விப்படாத சொந்தமெல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம். வீட்டுக்குள்ளார பாத்தீங்கன்னா மண்புழு நெடுகிற மாதிரி நெடுஞ்சுக்கிட்டு இருக்கும் சொந்தங்கள். ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். யாருன்னு கேட்டாக்கா, மறந்துட்டியா? நான் அந்த இவன் இருக்கார்ல அவரோட இதோட வந்து ஓ அப்படியா? அவன் அவங்க அம்மா பார்த்தானே, ஆமாடி அப்படி படுத்து கிடப்பான், வீட்டில் உட்காந்து தின்னுக்கிட்டு இருப்பான். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நடிகை சாவித்திரி, அவங்க பிரபலம் ஆகி அவங்க அந்த ஹபீபுல்லா ரோட்டில் அந்த ரோடு முழுக்க 10-11 பங்களாக்கள், ஒவ்வொன்றும் பெரிய பெரிய பங்களாக்கள், அத்தனை அவங்களுக்கு சொந்தக்காரர்கள் வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு அந்த அம்மா ஆதரித்து வச்சா அவமா அந்தந்த சொத்தை அடிச்சுக்கிட்டு அந்த அம்மா கடைசியில் சோத்துக்கிற சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் அடிக்கிற அளவுக்கு போகிற அளவுக்கு வறுமையில் கொண்டு விட்டாங்க. ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணல. அதுதான் சாவித்திரியுடைய வாழ்க்கை வந்து எல்லா நடிகைகளுக்கும் ஒரு பாடமாக மாறுச்சு. அதே தான் இன்றைக்கி வரணும் எல்லா நடிகைகள். அது அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு அந்த குடும்பங்கள் நிறைய நடந்தது, எங்களுக்கு தெரியும். சொந்தக்காரர்களை நம்பி விட்டு அந்த அம்மா பட்ட அவஸ்தை எங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு ஆளை பெருசாக நம்பினாங்க, அந்த ஆள் நட்ட நாட ஆற்றுல விட்டு அடிச்சுட்டு ஓடினது தெரியும். இவ்வளோலாம் அந்த மாதிரி குடும்பம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர்கிட்ட போய் அவங்க முழுக்க சரண்டர் ஆனாங்க, பாதுகாப்பு கருத்தி சரண்டர் ஆனது தான் அதெல்லாம். அது மாதிரி தான் இப்போ இவங்கெல்லாம் இந்த என்ன கேட்டிங்க, ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணி இது இந்த மாதிரி உறவுக்காரர்கள் கொடுக்கறது, நண்பர்கள் கொடுக்குற இதிலேருந்து அதிலேருந்து தப்பிக்கிறதுக்காகவே இவங்களுக்குன்னு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா மார்க்கெட் போய்டும். மார்க்கெட் போய்ட்டா நம்ம புலம் போய்ட்டு சொல்லி இவங்களுக்கு கல்யாணம் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் செட்டிலாகவே விட மாட்டாங்க, எல்லா மேரேஜையும் தடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் என்ன ஒன்றா, தன்னோட கதாநாயகனாக ரெகுலராக நடித்த ஒரு ஹீரோவோட ஏன்னா அது அவங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஏன்னா சீனர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது அவங்க நெருக்கமெல்லாம் இருக்கும், பல அந்தரங்களை பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாமே பண்ணதுனால தன்னை பற்றி அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால அவர்கிட்ட போயிட்டா நல்லது. அப்படி தான் சாவித்திரி ஜெமினி கிட்டே போனாங்க.
அப்படி தான் வந்து ஹேமா மாலினி தர்மேந்திரா கிட்ட போனாங்க. வைஜெயந்தி மாலா ராஜ்கபூருடைய டாக்டராக இருந்த பாலிங்கிறவர்கிட்ட போனாங்க. ஸ்ரீதேவி அதே மாதிரி தான் தன்னோட நிறைய படங்களில் நடித்த அனில் கபூருடைய அண்ணன் போனி கபூர்கிட்ட போனாங்க. பாதுகாப்பு கருதி போனது தான், உறவுகாரர்கள் தப்பிச்சா போதுன்னு போனது தான். பட் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு அவங்கள தான் கேட்டால் தெரியும். சார், இப்போ விஷால் அவருக்கும் வரலட்சுமி சரத்குமார் அவங்களும் வந்து இடையில காதலிச்சாங்க அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரங்களில் ஒரு சில தகவல்லாம் பரவுச்சு. ஸோ அவரால் தான் இவ்வளோ ஆண்டுகள் வரலட்சுமி அவங்களுடைய திருமணமே தள்ளி போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. அது அப்போ அவங்க சினிமாவில் எந்த படத்தில் அவங்க சேர்ந்து நடித்தாங்க? சண்டைக்கோழி படத்தில் நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சண்டைக்கோழி ஒன்றில் வந்து விஷால் நடித்தது தான் ஞாபகம். அப்போ அதில் அந்த படத்தில் இவங்க நடித்தாங்களா என்னமோ அதில் அதில் பழகி இருக்கலாம். விஷாலினுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியுமா? பிரபல பட தயாரிப்பாளர், பிரபல ஸ்டுடியோ ஓனர் விஜயா வாகினியுடைய அதிபர் நாகிரெட்டியினுடைய மருமகன் அவர். ஸோ உறவுகார பையன் நாகிரெட்டி அவருக்கு தாத்தா வேணும். அவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் விஷால் ரெட்டிங்கிறது அவருடைய பேர். அவருக்கு இந்த பொண்ணெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவ்வளோ பெரிய இடத்தை சேர்ந்தவர். அதனால் ஒரு விளம்பரத்துக்கு அதான் தான் சொல்கிறேன்னு, இப்போ படம் நல்லா ஓடுங்கிறதுக்காக இவங்களே கிரியேட் பண்ணுற கிசு கிசுக்கள். இவங்களும் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லையே, ஒரு நடிகருடைய மகத்தான் இவங்க. இவங்களுக்கு மாத்திரம் பேக்ரவுண்ட் இல்லையா? அப்படி இருந்தாக்க அந்த கல்யாணத்தை தள்ளி போடுறது வந்து ஒரு நிமிஷத்தில் உடச்சி போயிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டுதான் பண்ணியிருக்க முடியாத. இது ஒரு விளம்பரத்துக்காக பண்ணதான். இந்த முழுக்க முழுக்க வரலட்சுமி விவகாரம் வந்து விளம்பரத்துக்காக நடத்தப்பட்டது தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.